பேர் தில்ஷாத் பேகம். நான் வந்து ட்ரிச்சிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய அப்பா பேர் வந்து எம்எஸ் ஷேக் மைதீன், அம்மா பேர் ஜெயினு பிவி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு 7 வயசு, நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் 7 பேர், அதில் நான் 7வது பொண்ணு. நான் 7 வயசில் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அவர் இறக்க முன்னாடி தஞ்சாவூர் ஏஆரில் எஸ்ஐயா வேலை பார்த்தார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அந்த வேலை வந்து 7வது பிள்ளையான எனக்கு தான் அதோட கம்பாஷனாலிட்டி அந்த இதில் எனக்கு கிடச்சிது, கருணை அடிப்படையில். மற்றவங்க அக்காலாம் வேணாம், அண்ணெல்லாம் வேணாம், அந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு எங்கள் மூத்த அண்ணன் வந்து ரொம்ப சிக்காகி ரொம்ப ஆகவோன்னு ரொம்ப சினிமா அது இதுன்னு காசு பணம் நல்ல தூள் கிளப்பினார். ஆனால் வந்து ரொம்ப சிக்காகி ரொம்ப கொடுமையாக செத்தார். அது பார்க்கத்துலேருந்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ எங்கள் ஆஃபீஸில் வந்து நான் அதை நினச்சி அழுதுகிட்டு இருப்பேன். எங்கள் கலிக்கு ஒருத்தர் பாஸ்டர் மனோகரன், லே பாஸ்டர் மனோகரன் இருக்கார். அவர் சாதாரணமாக வந்து ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணும்போது அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டு ஏசை பற்றி பாடிக்கிட்டு பேப்பர் பார்த்துக்கிட்டு இந்த பேப்பரை எழுதிக்கிட்டு டிராஃப்டெல்லாம் எழுதிட்டு இருப்பார். நான் சொல்லுவேன், நீங்கள் வேலைக்கு வந்தீங்களா பாடுறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப அம்பு பண்ணுவேன். அப்போ வந்து இல்லைம்மா, இது வந்து நம்ம பாடிக்கிட்டு ஆண்டவரை பாடிக்கிட்டே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது வெற்றிகரமாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு அந்த கலப்பும் தெரியாது. ஸோ நான் அப்படின்னு சொன்னார், உனக்கெல்லாம் நீ எல்லாம் வந்து ஆண்டவரை ருசித்து பார்த்தீங்கன்னா தான் அதை பற்றின உனக்கு ஒரு மகத்துவம் தெரியும். ஆனால் வந்து அது தெரியாதவர்களும் நீ என்னை கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்ப, நீ எப்போ என்னை கிண்டல் பண்ணியோ ஆண்டவரை கிண்டல் பண்ணியோ, ஸோ உன்னே ஆண்டவர் தொட்டுட்டார் தான் அர்த்தம்னு சொல்லி அவர் பேச பேச, ஆண்டவர் என்னை தொடவும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து தில்ஷாத்தா தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ பார்த்தாலும். அப்புறம் வந்து ஏசு ஜீவிக்கிறார் அப்படின்னா, என்ன ஏசு சீவிக்கிறாரா, என்ன சீவிக்கிறார், எந்த சீப்பால சீவிறார் அப்படி இப்படி ரொம்ப நையாண்டி பண்ணுவேன் ஏசப்பாவை. அதுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், ரொம்ப அந்த கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்ததுனால அந்த பாட்டு அதெல்லாம் ரொம்ப ரசித்து கேட்பேன், ரசித்து பாடுவேன். ஆனால் வந்து ஆண்டவருக்குள்ளே வரமாட்டேன். மற்றபடி எங்கள் ஆஃபீஸில் வந்து திருச்சி எஸ்பி ஆஃபீஸாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து வருஷம் டூர் போவோம். அப்போ வந்து அவங்க அந்த செக்ரட்டரி வந்து ஒவ்வொரு கோயிலாக எழுத்துட்டு போவார். அப்போ எல்லா கோயிலுக்கு போய் பழனி முருகனுக்கு போய் தேங்காய் பழம் கொடுப்பாங்க, அது பண்ணிட்டு வருவேன். அப்படி ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு எல்லாமே ஒருத்த ஒரு அந்த செக்ரட்டரியாக கூப்பிட்டீங்கவா, நீ தில்ஷாத் தானே, நீ முஸ்லீமா கிறிஸ்டின், நீ இந்துவா கிறிஸ்டினா, என்ன நான் இந்தியன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அந்த வல்லடி வழக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேச்சு எப்பயுமே நான் தைரியமாக யார்கிட்டையும் பேசுவேன், அந்த பயப்பட மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து உன் மனசில் என்ன பட்டுச்சோ அதை நீ நடந்து தொடர்ந்து செஞ்சுட்டே போ, எதை பற்றி யார் பற்றியும் கவலைப்படாத பயப்படாதன்னு என்னை சின்ன பிள்ளையிலேருந்து அந்த 7 வயசு வரையிலும் எனக்கு அப்பா ஊட்டி வளர்த்தது அதுதான். 7 வயசுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப ரொம்ப அதாவது கஷ்டம்னா சொல்லி மாளாது அந்த மாதிரியான கஷ்டம். அதுலேயும் எங்கள் அம்மாவுக்கு கரெக்டாக 35 வயசு, அந்த 35 வயசில் எங்களை சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா. சொந்த பந்தமெல்லாம் எங்களை கைவிட்டுருச்சு, ஏன்னா இத்தனை பிள்ளைகளையும் வச்சுட்டு நம்ம மேய்க்க முடியா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ணா அப்போ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அண்ணனும் அண்ணியும் கூட எங்களை வெறுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப முழிச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் அக்கா ஒவ்வொரு அக்காவாக ஒவ்வொரு பக்கமாக கல்யாணம் ஆச்சு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆன பிறகு நான் ரொம்பவும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் இந்த என் வீட்டில் அக்கா மாசமாக இருக்கா, அங்கே போய் வேலை பாரு, இங்கே போய் வேலை பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் வேலைக்குன்னு வந்த பிறகு தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டெடியானேன். அதுக்கப்புறம் ஆண்டவரை ஆஃபீஸ் மூலம் அந்த மனோகரன் மூலியமாக தெரிஞ்ச பிறகு நான் வந்து ரட்சிக்கப்ப, அதாவது அந்த அந்த அண்ணன் இறந்த அந்த ஒரு வருத்தத்தில், அண்ணன் வந்து அந்த சிக்காயி இறந்தார் பாருங்கள், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வேலை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சினிமா உலகத்துலலாம் போய் ரொம்ப சம்பாரித்து ரொம்ப வீணாக்கிட்டார். வீணாகி அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப வேதனையோடு அவர் இறந்தார். அந்த வேதனை வந்து அதாவது என்னென்னா அந்த தொண்டையிலலாம் குழியில் போட்டு அது வழியாக சுவாசம் பண்ணி அது வழியாக வந்து பேச முடியாமல் கேன்சர் வந்து அப்படி இறந்ததை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆஃபீஸில் உட்காந்து அழுவேன். அண்ணன் யார் எது செய்யலைன்னாலும் பட் எனக்கு அத்தனை பேர் மேலேயும் ரொம்ப பாசம். பட் எல்லாரும் நினச்சி அண்ணனை நினச்சி நினச்சி அழுவேன். அப்போ அந்த மனோகரன் சொன்னார், இந்த பாருமா நீ இதெல்லாம் அழுவக்கூடாது, ஆண்டவர் வந்து அண்ணனை எடுத்துக்கிட்டார்னா கொடுத்தாரு எடுத்தாரு, அதுக்கப்புறம் அடுத்த காரியம் என்னமோ அதான் நீ பார்க்கணும் இல்லையா, அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது, மனசு ஆறுதல் வேணா வா சர்ச்சுக்கு வாமா அப்படின்னு சொன்னார். சரி என்ன இவர் இப்போ அடிக்கடி இப்படியே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போ வந்து ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களால் வந்து
இந்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான்னு அந்த பாட்டு, அப்போதான் அதை வந்த புதுசு பாடிட்டு இருக்கிறாரு. நான் 97 வந்து 97 1st ஜூன் மாதம் அந்த சர்ச்சி போக வர இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆண்டவர் ரொம்ப என்னை தொட்டார், எனக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு. அதாவது அப்புறம் வந்து அந்த சர்ச்சில் உள்ள அத்தனை பேரும், என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, என்னம்மா நல்லா வயசானவங்க என்னம்மா நல்லா இருக்கியா, அம்மா அப்பா அக்கா எல்லாருமே அந்த வந்த அத்தனை விசுவாசிகளையும் எனக்கு நிறைய உறவினர்கள் அந்த இடத்துல உருவானாங்க. அப்படி இருக்கும்போது ஏஜி சர்ச்சில் பாஸ்டர் நார்மன் அவர்களால் பேப்டிசம் எடுக்கப்பட்டு செலினா சிஸ்டர் வந்து எனக்கு கூட இருந்தாங்க. அந்த மனோகரன் அவங்க ஃபேமிலியெல்லாம் எங்கள் கூட இருந்தது. இது வந்து சீக்ரெட்டாக தான் இருந்தது ஒழிய நான் ரட்சிக்கப்பட்டது ஆஃபீஸ்க்கு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அதுக்கு பிறகு என்னாச்சு, அந்த என் கூட ஒர்க் பண்ணுற இன்னொருத்தர் சந்தோஷம்னு ஒரு பிரதர், அவர் வந்து என்னை கூட அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு கல்யாணம்னாலே சுத்தமாக வெறுத்த நேரம் அது, அதாவது வேலைக்கெல்லாம் போகும் முன்னாடி கல்யாணமே வேணான்னு இருந்தேன். அப்போ வேலைக்கு வந்த பிறகு இப்போ இந்த மாதிரி அலைன்ஸ் வந்திருக்குமா, ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரி மாப்பிள்ளையை பார்க்கலாம்னு கொண்டு, அது இதுக்கு இடையில என்னென்னா என்னை காஜாமீதீன் அவர்களும் அவங்க ஃபேமிலி மற்றும் அந்த மனோகரன் ஃபாஸ்ட் ஃபேமிலி எல்லாம் என்னை வந்து ரொம்ப வந்து உற்சாகப்படுத்தி நல்லா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உரமாக இருந்தாங்க. ஆண்டவருக்குள்ளே நான் வளர்கிறதுக்கு வழிவகுத்தாங்க. அதே சமயம் வந்து எங்கள் பாஸ்டர் மணிதாஸ் அப்புறம் ராபர்ட்னு எங்கள் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச அண்ணன் எல்லாருமே என்னை வந்து ரொம்ப கிரியேட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து, அம்மாவுக்கு தெரியாது, நான் அம்மாவுக்கு தெரியாமல் தான் அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் சும்மா போகிறேன் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வந்து 3 கழித்து எனக்கு ஒரு வாக்குத்த அட்டை வந்துச்சு. அதில் உள்ள வசனத்தை பார்த்துட்டு யாக்கோபின் யாக்கோபு தந்தை அப்படி சொல்லி அந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு, என்ன உனக்கு அப்பா வந்து ஷேக் மைதீனா அல்லது யாக்கோபா, என்ன நினச்சிட்டு நீ இதெல்லாம் பண்ணுற கொள்றன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் தகவல் அனுப்பிச்சு அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, வந்து பாருங்கள் அவள் வந்து அல்லொலி அல்லொலியாங்கிறா, பைபிளை படிச்சுட்டு இருக்கிறா. அப்புறம் வந்து பேப்டிசம் எடுத்துட்ட பிறகு பைபிள் ஸ்டடிக்காக வந்து எனக்கு சர்ச்சிலேருந்து அனௌன்ஸ் பண்ணி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை அம்மா படித்து பார்த்துட்டு, ஏய் பேப்டிசமும் எடுத்துட்டியா நீ, அப்போ நீ வந்து என்ன நினச்சிட்டேன்னு சொல்லி அக்கா எல்லாரையும் வர சொல்லி எல்லாருக்கும் பெரிய பஞ்சாயத்து வச்சாங்க. அப்போ அண்ணன் சொன்னாங்க, உள்ள தங்கச்சி வந்து ஒரு கெட்ட வழக்கத்தில் போகல, அவள் நல்ல பேச்சு நல்ல பழக்க வழக்கம் நல்ல ஒரு சுபாவத்தில் தானே போயிருக்கிறான், அவளுக்கே நீ வந்து இப்படியெல்லாம் சொல்கிறீங்கம்மா விட்டுருங்க அவள் இஷ்டத்துக்கு போட்டோம், அவள் வந்து மனசு ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே நொந்து வளர்ந்தவா அதனால் அவள் இஷ்டத்துக்கு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சர்ச்சைக்கு போக வர இருக்கும்போது இது சீக்ரெட்டாக இருந்ததை வந்து சந்தோஷம் பாச அந்த பக்கத்திலே இருந்த என் சீட்டு பக்கத்தில் ஒர்க் பண்ண அந்த சந்தோஷத்தை மனோகரன் பாச சொல்லியிருக்காரு, தில்சாத்து கூட பேப்டிசம் எடுத்துருச்சு இப்போ சர்ச்சுக்கெல்லாம் வருது அப்படிங்கவும், அடடா எனக்கு தெரியாதே, நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் அலையன்ஸ் பார்த்துட்ருக்காரு அவருக்கு நான் முடிச்சு வச்சுருவேனே நல்ல பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவங்க அண்ணன் அண்ணியெல்லாம் என்னை ஆஃபீஸில் வந்து பார்த்தாங்க. இந்த நேரத்தில் நான் என்னென்னா அவர் என்னை வந்து இந்த மாதிரி அலையன்ஸ் இருக்குமா முடிச்சிக்கிறியான்னு கேட்கும்போது, கல்யாணம் முடிச்சிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இருங்க எங்கள்கிட்ட இல்லை எனக்கு வந்து என்ன எதுன்னு தெரியாது, நீங்கள் திடீர்னு வந்து இப்படி கேட்டதுன்னா என்ன என்ன பண்ண முடியும், நான் வீட்டில் வந்து சொல்லலையே அப்படி இப்படிங்கும்போது, இல்லைம்மா நல்ல பையன் முடிஞ்சால் பாரு உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. ஜன்னலுக்கு வெளியில் ஆஃபீஸில் வந்து நின்னார் அவர் எங்கள் வீட்டில். அவர் எப்படின்னா நல்லா ஃபேட்டாக தாடி வச்சுட்டு பார்க்கவே பயங்கரமாக இருப்பார் வில்லன் மாதிரி. என்ன ஐயோயோ இவர் பார்த்தாலே ரவுடி மாதிரி இருக்கே பிரதர், என்ன பிரதர் இவரை போய் மாப்பிள்ளைன்றீங்கனது ஐயோயோ நல்லா சாஃப்டான குணமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ளைய வந்தோட அம்மாவும் அவங்க பேத்தி என்னை டெய்லி வீட்டுக்கு வந்து வந்து என்னை ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, அம்மா நல்ல பிள்ளைம்மா நல்ல பையம்மா கல்யாணம் பண்ணிக்கமான்னு. அப்புறம் ராபர்ட் அண்ணங்கிறவர் என்ன பண்ணுவார், அவர் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணதுனால அவர் போய் விசாரிச்சுட்டு அவரோட குணநலன்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஓகேம்மா நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த லட்சத்தில் நான் என்ன நினச்சேன்னா எனக்கு வந்து கல்யாணம்னு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டேன், கல்யாணம்னு ஆனால் பைசா எங்கிட்ட வரதட்சணையோ எங்கிட்ட நகை நட்டோ மற்றபடி என்னுடைய வருமானத்தையோ அதை நம்பி யாரும் என்னை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஒரு பிரச்சனை ஆகிடக்கூடாது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து அலையன்ஸ் பார்த்து அவங்க வீடும், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் முரண்டு பண்ணாங்க, அம்மா வந்து நான் பைபிள் படிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க ஒரே வம்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான்ங்க படிப்படியாக நான் நடந்துக்க விதத்தை பார்த்து கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் பேச்சுவார்த்தை நடந்து எங்கள் பாஸ்டர் எங்கள் காஜாமீதீன் பிரதர் அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி மன்னவர் எல்லாம் பேசி என்னை வந்து அந்த செபாஸ்டின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்து 2 குழந்தைங்க,
ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று, பொம்பளை பிள்ளை ஒன்று. பொம்பளை பிள்ளை வந்து பிசிஏ முடிச்சுட்டு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி ஃப்ரான்ஸில் இருக்கா. அவளுக்கு ரெண்டு குழந்தைங்க, மாப்பிள்ளையும் அங்கே தான் இருக்கிறாரு, ஆடிட்டராக இருக்கிறாரு. பையனுக்கு வந்து கேட்ரிங் முடித்தான், அவனுக்கும் நல்ல ஒரு அழகான பொண்ணு கேரளாவில் பார்த்து கல்யாணம் பண்ணோம். அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை, நல்லபடியாக இருக்குது. மற்றும் இந்த என்னோட ஆறு பேர் குடும்பத்துலேயும் உள்ள பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இன்னமும் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் முடியல. பட் நான் கர்த்தரை சேவித்ததுனால, அவரை வந்து நான் வந்து கை கொண்டதுனால, அவரோட கிருபை என்றைக்கும் என் மேலே இருக்கிறதுனால நான் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன், எப்பயும் சந்தோஷமாக இருக்கேன். என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கர்த்தரோட அந்த கிருபை என்றைக்கும் என் மேலே இருப்பதாக, என் குடும்பத்து மேலே இருப்பதாக. இது ஒரே ஒரு ஆசை என்னென்னா, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் என்னோடய ஆசை. நன்றி.